ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் தளபதி விஜயோட ஆரா. ஒரு ஸ்டேஜ்ல ஏறி தளபதி சத்தமா கூச்சலிட்டு பேச தேவையில்ல, டான்ஸ் ஆடி இம்ப்ரெஸ் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட் ஸ்டேஜ்ல ஒரு ஸ்டெப் ஏறினா போதும், மக்களை பார்த்தா போதும், ஸ்மைல் பண்ணா போதும், கையை மட்டும் அசைச்சாலே போதும். சுத்தி இருக்க கூட்டம் போடுற கூச்சல்ல அந்த மொத்த செட்டையாளரும் அதிரும். பேரை கேட்டாலே சும்மா அதிருதுல, அதே வைபு தான். இதுதான் ஆரா. ஒரு மனுஷன் தன்னோட இத்தனை வருட உழைப்புகள்ல, இத்தனை வருஷமா தான் வெளிப்படுத்தின பர்சனாலிட்டியில தன்னை சுத்தி ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜியை உருவாக்கி வச்சிருப்பான். அந்த எனர்ஜி அவனை சுத்தி வளையமா அவனுக்கான கேடயமா இருக்கும். செம்ம வைபா அது வெளிப்படுத்தும். இந்த ஆரா தான் அவனோட சக்சஸுக்கான வெளிப்பாடு, அவனோட ஞானத்துக்கான வெளிப்பாடு. சும்மா 1000 10000 இல்ல, பல லட்சக்கணக்கான மக்கள் தளபதிங்கிற பேர் சொன்னாலே பயங்கரமா கூச்சலிடுறாங்க. அந்த பாசிட்டிவ் எனர்ஜிய நம்மளால பார்க்க முடியும். தளபதி விஜயோட ஆரா என்ன, எப்படியாவது அவரை சுத்தி இத்தனை ஃபேன்ஸ உருவாக்குச்சு, அரசியலுக்குள்ள வர எப்படி இந்த ஆரா பயன்பட்டுச்சு, இத பத்தி தான் இந்த முழு பதிவுலையும் நம்ம பார்க்க போறோம். சோ ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நம்ம ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. ஆல் ரைட். சும்மா நடிப்போட நின்னுட்ட மனுஷன் திடீர்னு இன்ஸ்டாகிராம்குள்ள வந்தாரு, யூத்ஸ தாம்பக்கம் கவர் பண்ணாரு, பட்டுன்னு நான் நடிக்க போற லாஸ்ட் படம் இதான்னு சொன்னாரு, திடீர்னு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னாரு, கட்சி பேரை அறிவிச்சாரு, யாருமே எதிர்பார்க்காத விதத்துல ஒரு பெரிய மாநாட்டை உருவாக்கி தன்னோட பலம் என்ன, தன்னோட ஆரா என்னன்னு இப்ப காட்டியிருக்காரு. என் நெஞ்சில் குடியிருக்கோங்கிற அந்த ஒரு வார்த்தை போதும் அவரோட மொத்த ஆராவையும் ரேடியேட் பண்ணும். சரி, என்னதான் அந்த ஆரா? படத்துல மாஸ் ஹீரோவா சேட்டை பண்ற ஒரு ஆளா நடிக்கிற விஜய் சினிமாவை தாண்டி நார்மலா பாக்குறப்போ அமைதியா ரொம்ப கண்ட்ரோல்டா இருப்பாரு. ஏன் இப்படி ஒரு அமைதி? எதுக்காக தன்னை தானே இவ்வளவு கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காரு? இப்படி எல்லாம் யோசிச்சாங்க. இப்பதான் அதுக்கான பதில் கிடைச்சிருக்கு. பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லுவாங்க. அமைதியா இருந்தாதான் பெரிய பெரிய சாதனையை படைக்க முடியும்னு சொல்லுவாங்க. அப்படி பாக்குறப்போ ரியாலிட்டியில அமைதியா இருந்த தளபதி விஜய் படத்துல பாக்குற மாதிரி தைரியசாலியா எல்லாரையும் ஊக்குவிக்கிற ஒருத்தரா ஸ்டேஜ்ல தன்னை வெளிப்படுத்தினாரு. விஜயோட ஆரா அமைதியானது, கட்டுப்பாடு கொண்டது. எல்லாருமே ஜாலியா இருப்பாங்க, கலகலன்னு பேசுவாங்க, இது பொதுவானது. ஆனா விஜயோட இந்த அமைதியும் கட்டுப்பாடும் தான் அவரை தனித்துவப்படுத்தி காட்டுச்சு, அவரை சக்தி வாய்ந்தவரா காட்டுச்சு. இந்த சைலன்ஸ் தான் அவரை சுத்தி பல மக்களை ஈர்க்கவும் செஞ்சது. ஆரா ஆஃப் சைலண்ட் கான்ஃபிடன்ஸ். நீங்க பல ஆடியோ லான்சஸ்ல பாத்திருப்பீங்க, இன்டர்வியூஸ்ல பாத்திருப்பீங்க, விஜய் ரொம்ப அமைதியா இருப்பாரு. ஆனா அவரோட ஃபேஸ்ல அந்த கான்ஃபிடன்ஸ் நல்லா தெரியும். அவருக்குள்ளேயே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை பார்க்க முடியும். அவரை பாக்குறப்பவே என்கிட்ட திறமை இருக்குடாங்கிற அந்த ஃபீல் வரும். இந்த நம்பிக்கை அவரை சுத்தி உள்ள மக்களை டாமினேட் பண்ணல. நீ எனக்கு கட்டுப்படணும், நான் பெரிய ஆளு, நீ நான் சொல்றத கேட்கணும், நான் ஸ்டேஜ்ல ஏறினா நீ கத்தணும், எழுந்து நிக்கணும், இது எதுவுமே அவர் கட்டாயப்படுத்தி நடக்கல. ஆனா தானா ஃபேன்ஸோட மத்த மக்களோட கவனத்தை ஈர்த்தாரு. இப்ப அரசியலுக்கு வந்தப்புறம் இது நடக்கல, காலங்காலமா நடந்துகிட்டு இருக்கு. அவரோட அந்த அமைதியான தன்னம்பிக்கை மத்த மக்களோட கவனத்தை மொத்தமா அவர் பக்கம் ஈர்க்கும். தளபதி விஜய் போய் நின்னு சத்தமா பேசணுமோ இல்ல கை கால அசைச்சு மக்களோட கவனத்தை ஈர்க்கணும்னோ அவசியம் இல்ல. அவர் இந்த ரூம்குள்ள நுழைஞ்சு அமைதியா அவர் மொத்தத்தையும் கவனிப்பாரு. இந்த ஃபோக்கஸே போதும், மத்த மக்கள் எல்லாம் இவரோட எனர்ஜிய பேசுறதுக்கு முன்னாடியே ஃபீல் பண்ணிருவாங்க. பேசுறதுக்கு முன்னாடியே அவரோட ஆரா, அவரோட பிரசன்ஸ் வெளிப்பட்டுரும். எல்லாரையும் திட்டி பேசி டாமினேட் பண்ணிதான் கவனத்தை ஈர்க்கணும்னு அவசியம் இல்ல. அந்த சைலண்டான எனர்ஜி, அந்த ஆரா போதும். ஜஸ்ட் நீங்க வரீங்கிறத பல தூரத்துல இருந்தே காட்டி கொடுத்துரும். விஜய் கிட்ட என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கெல்லாம் சிம்பிளா பதில் சொல்லுவாரு. ரெண்டு வார்த்தையில பதில் சொன்னாலும் நச்சுன்னு இருக்கும். பிளஸ் அவரை கேட்கிற எல்லா கேள்விக்கும் கடமைக்குன்னு பதில் பேசாம சின்சியரா பதில் சொல்லுவாரு. தன்னோட பவரை யூஸ் பண்ணி வார்த்தையை பலமா பயன்படுத்துறதெல்லாம் பண்ண மாட்டாரு. சோ அவரோட அந்த அமைதியான தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு ஆரா மொத்த மக்களையும் தான் பக்கம் ஈர்த்திருச்சு. இன்னொரு பக்கம் அவரோட பணிவு. விஜயோட ஆரால முக்கியமான ஒண்ணுதான் இந்த பணிவு. சினிமா இண்டஸ்ட்ரியில மிகப்பெரிய ஸ்டார் பொசிஷனை அடைஞ்சும் எல்லா இடங்கள்லயும் விஜய் பணிவோடு தான் இருப்பாரு. அதுவும் ஃபேன்ஸ் கூட பேசுறப்போ தெளிவா அந்த பணிவு நல்லா தெரியும். ரிலாக்ஸ்டா கேட்பாரு, கவனிப்பாரு. அவரோட பாடி லாங்குவேஜ்லயே எந்த அளவுக்கு பணிவை வெளிப்படுத்துறாருன்னு தெரியும். நான் பெரிய ஆளுங்கிற கவனத்தை விஜய் எங்கேயுமே வெளிப்படுத்தினது இல்ல. தன்னோட சமூகத்துல ஒரு அங்கமா தான் ஃபேன்ஸ், தன்னை சுத்தி இருக்கவங்க இப்படி எல்லாத்தையும் பார்த்தாரு. எல்லாத்தையும் அவரோட ஒரு படி உயர்த்தி வச்சாரு. கூட்டங்கள்ல கூட ஓடாம நின்னு ரசிகர்களுக்கு கையசைப்பாரு, போட்டோஸ் எடுப்பாரு, எல்லா இடங்கள்லயும் பணிவோடு தான் நடந்துப்பாரு. அப்புறம் சினிமால ஒரு கேரக்டர் கொடுத்தா அதுக்குள்ள ஆழமா மூழ்கி முழு கேரக்டராவே மாறிடுவாரு. சோ சினிமாலையும் சரி ஆஃப் ஸ்கிரீன்லயும் சரி தன்னோட பார்வை, நடை, கெஸ்டர்ஸ் எல்லாத்தையும் விஜயால கட்டுப்படுத்த முடிஞ்சிருக்கு. இந்த கட்டுப்பாடு இருந்தா தன்னோட மைண்டை கட்டுப்படுத்த முடியும், எண்ணங்களை கட்டுப்படுத்த முடியும். இதனால தன்னை சுத்தி சக்தி வாய்ந்த ஒரு ஆராவை உருவாக்க முடியும், அதுவும் பலத்தோட, ஃபுல் டெடிக்கேஷனோட, ஈடுபாட்டோட எல்லாத்தையும் செய்யறப்போ. இவர் இப்படி கடுமையா உழைக்கிறாரு, மத்த மக்களோட வித்தியாசமா செய்யறாருன்னு மக்களுக்கு கவனம் விஜய் மேல போச்சு. ப்ரொஃபஷனலா எல்லா இடத்துலயும் நடந்துகிட்ட விதம், செல்ஃப் கண்ட்ரோலோட செயல்பட்ட விதம் அவரை பலசாலி ஆக்குச்சு.
அவரோட பெர்ஃபார்மன்ஸை அதிகப்படுத்துச்சு. இது மூலமா மற்ற மக்களும் ஊக்குவிக்கப்பட்டாங்க. நானும் இப்படி ஆகணும்னு விஜயை ரோல் மாடலா எடுத்துக்கிட்டாங்க. இந்த ஆரா ஃபேன்ஸ் கிட்டையும் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிச்சது. அப்புறம் நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள், கை அசைவுகள், ஐ கான்டாக்ட், இது எல்லாமே ஆராவை அஃபெக்ட் பண்ணும். வாயால நம்ம பேசுற பாசிட்டிவான வார்த்தைகள் ஒரு பக்கம், கை அசைவு, ஐ கான்டாக்ட் இதுவுமே மறைமுகமான பாசிட்டிவ் அஃபர்மேஷன்ஸ் தான். நம்மளோட தன்னம்பிக்கை, ஈடுபாடு இதெல்லாம் இந்த கெஸ்டர்ஸ் பாடி லாங்குவேஜ்ல தான் வெளிப்படுத்துவோம். வாயால தைரியமா பேசிட்டு கை காலெல்லாம் உதறுனா அங்க உண்மையான பாசிட்டிவ் எனர்ஜியை நீங்க வெளிப்படுத்தல. உங்களுக்குள்ளயும் அந்த பாசிட்டிவிட்டி, அந்த ஆரா ஃபீல் ஆகணும், வெளியிலயும் ஃபீல் ஆகணும். தளபதி எப்ப பேசினாலும் பாசிட்டிவான வார்த்தைகளை தான் யூஸ் பண்ணுவாரு. அவரோட பாடி லாங்குவேஜ், ஐ கான்டாக்ட், ஃபேன்ஸை பார்த்து கையாசைக்கிற விதம் எல்லாத்துலயுமே பாசிட்டிவிட்டி வெளிப்படும். ஒருத்தர் மூணே வார்த்தையை வச்சு மொத்த கூட்டத்தையும் கூச்சலிட வைக்கிறாருன்னா அவர்கிட்ட எவ்வளோ பாசிட்டிவிட்டி இருக்கும், அவரோட ஆரா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. என் நெஞ்சில் குடியிருக்கும்னு இந்த மூணு வார்த்தை தான் விஜயோட பவர். இந்த வார்த்தைங்க விஜயோட ஆராவை இன்னும் வலிமையாக்கிக்கிட்டே இருக்கு, இன்னும் கூட்டத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கு. சோ விஜய் வார்த்தைகளாலையும் தன்னோட பாடி லாங்குவேஜ் வச்சும் தன்னோட ஆராவை கட்டமைச்சாரு, பாசிட்டிவ் வைப்ரேஷனை வெளிப்படுத்துற விதத்துல அமைச்சாரு. நிறைய இடங்கள்ல விஜயோட ஆரா ஒரு ப்ரொடெக்டரா வெளிப்பட்டிருக்கு. பாதுகாப்பாளனா, நீதி, நேர்மை, எத்தனை முறை கீழே விழுந்தாலும் எழுந்து வர தன்மைகள் எல்லாம் விஜய் ஒரு கார்டியன் ஃபிகரா மாத்துச்சு. இப்ப ரீசெண்டா நடிச்ச நிறைய படங்கள், சர்க்கார், மெர்சல், கத்தில எல்லாம் ஒரு ப்ரொடெக்டரா தான் நடிச்சிருக்காரு. விஜய் இப்ப பாலிடிக்ஸ்குள்ள நுழைஞ்சதுக்கும் சர்க்கார் படத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு. கிட்டத்தட்ட விஜய் பாலிடிக்ஸ்க்காக வச்ச முதல் புள்ளியே சர்க்கார் படம்னு சொல்லலாம். இது நிறைய சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு இருக்க ஒரு கருத்து. ஒரு ப்ரொடெக்டரா தன்னை நம்பி வந்த மக்களுக்கு தான் உதவணும், நான் தான் பாதுகாவலன் அப்படிங்கிற அந்த ஆரா விஜய் கிட்ட வெளிப்பட்டிருக்கு. இப்ப நடந்த மாநாட்டுக்கு அப்புறம் விஜய் கண்டிப்பா அரசியல்ல பெரிய இடத்த பிடிக்க போறாருன்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. பல மக்கள் எங்களோட ஆதரவு விஜய்க்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அவரோட ஆரா எந்த அளவுக்கு இதை பாதிச்சிருக்குன்னு பாருங்க. இந்த ஆரா அவர் ஃபேக்காலாம் பண்ண முடியாது, தனக்குள்ள என்ன இருக்கோ அது தானா வெளிப்படும். விஜயை பொறுத்தவரை எல்லாருமே சமம், எல்லா மதமும் ஒண்ணுங்கிற எண்ணம். இப்ப நடந்த மாநாட்டுல மதங்களை ஒருங்கிணைக்கிற விதத்துல குரான், கீதை, பைபிள் மூணையுமே எடுத்துட்டு வந்தாங்க. எல்லாத்தையும் விட ஹைலைட், தமிழக வெற்றி கழகமான விஜயோட கட்சியில இன்னைக்கு இணை கொள்கை பரப்பு செயலாளர் யார் தெரியுமா? திருமதி தாஹிரா. இவங்க ஒரு பெண், அதுவும் முஸ்லிம் பெண். எல்லா மதத்தையும் சமமா மதிச்சு ஆண் பெண் இரண்டு பேரையும் சமப்படுத்தி ஒரு கட்சியா ஆரம்பிச்சிருக்காரு. இந்த செயல் கண்டிப்பா ஒரு பெரிய கூட்டத்தை ஈர்க்கும், நம்பிக்கையை உருவாக்கும். சும்மா பிளான்காக செஞ்சாலுமே எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அவருக்கு வந்திருக்குல்ல, இதுவே பாசிட்டிவ் எனர்ஜியை வெளிப்படுத்தி மக்களை கண்டிப்பா ஈர்க்கும். இதுவே அவரோட ஆராவை ஸ்ட்ராங்கா ஆக்கும். விஜய் தன்னோட வெற்றிய பெருமையா பேசினதில்ல, தன்னோட செயல்களை பெருமைப்படுத்திக்கிட்டது இல்ல. என்னோட வளர்ச்சியை நான் மக்களுக்கு காட்டணும், எல்லாரும் நான் அடக்கி ஆளணுங்கிற எண்ணம் இல்ல. தன்னோட சொந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ண மாட்டாரு, மக்களுக்கு என்ன தேவையோ அந்த கதைகளை தான் பகிர்ந்துப்பாரு. இவர் என்ன மர்மமான ஆளாவே இருக்காரு அப்படிங்கிற எண்ணம் தான் நமக்கு வரும். பார்க்கவே நம்பிக்கையான ஆளா, உண்மையான ஆளா இருக்காரு. தன்னை தானே பெருமைப்படுத்திக்க நினைக்க பெருமை இல்ல, பாக்குற வேலையை சின்சியரா பாக்குறாரு, கண்டிப்பா நல்லது செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய மக்களுக்கு இப்ப விஜய் கொடுத்திருக்காரு. தன்னோட பர்சனல் வாழ்க்கைய பத்தி பேசினதால இல்ல, மக்களுக்கானத பேசினதால. பல வருடங்களா விஜயோட கரியர் இந்த அளவுக்கு உச்சத்துல இல்ல, பல தோல்விகள் ஏற்றம் இறக்கங்களை பார்த்தாரு. ஆனாலும் அவரோட ஆறால தரமும் பலமும் ஆழமா இருந்தது. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் தன்னம்பிக்கையோட எழுந்து வரணும்னு எழுந்து வந்தாரு. அவரோட ஃபேன்ஸ் அப்புறம் கலீக்ஸ் எல்லாம் மதிக்கிற விதத்துல ஒரு தனித்துவமும் தொடர் முயற்சியும் விஜய் கிட்ட இருந்தது. பிகல்ல பெண்களுக்காக ஒரு கோச்சா செயல்பட்டது. இதெல்லாமே இப்ப நிஜமா நடக்கிற மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் எதிர்த்து அந்த ஒரே மாநாட்டுல குரல் கொடுத்தாரு. ஆண்கள் பெண்கள் சமந்தா, எல்லா மதமும் சமந்தா அப்படிங்கிற எண்ணத்தை விதைச்சிட்டாரு. அதனடா சொன்னாவ, என்ன புடிச்சவன் எல்லாம் கொல்ல போறானா? டே, என்ன புடிச்சவன் எல்லாம் கோடி பேர் இருக்காண்டா, முடிஞ்சத்தோட சொல்றா பாப்போம். இது மாஸ்டர் படத்துல விஜய் பேசின டயலாக். சினிமால நடக்கிறதெல்லாம் நிஜமாகுமான்னு பாக்குறப்போ தளபதி விஜய் விஷயத்துல நிஜமாதான் ஆகிருக்கு. இந்த மாநாட்டு கூட்டத்துலதான் தெரிஞ்சது, உண்மையாவே விஜய்க்கு கோடிக்கணக்கான மக்கள் சப்போர்ட் பண்றாங்க. அந்த மாநாட்டுக்கு வராத சில மக்களும் இந்த லிஸ்டுக்குள்ள வருவாங்க. கோடிக்கணக்கான மக்களோட பலத்தை தான் கையில மொத்தமா வச்சிருக்காரு. தளபதி விஜய் தான் கிட்ட இருந்த மொத்த பாசிட்டிவ் எண்ணங்கள், நம்பிக்கைகள் எல்லாத்தையும் வச்சு பாசிட்டிவான செயல்களை செஞ்சாரு. இந்த சின்ன சின்ன பாசிட்டிவ் செயல்கள் எல்லாம் ஒரு மனுஷனை சுத்தி சக்தி வாய்ந்த எனர்ஜியை ரேடியேட் பண்ணும். இந்த எனர்ஜி சுத்தி இருக்க எல்லாருமே இருக்கும், கிட்டத்தட்ட மேக்னெட் மாதிரி. ஆறாங்கிறது ஒரு மனுஷங்கிட்ட இருக்க மேக்னெட் தான். விஜய் கிட்ட இருக்க இந்த ஆறா ஒரு மேக்னெட்டா அவரை சுத்தி பல மக்களை ஈர்த்து வச்சிருக்கு. இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் விஜய்க்கு ஆதரவா நிக்கிறாங்க. விஜயும் தன்னோட முழு ஈடுபாட்டை கொடுத்து மக்கள் வாழ்க்கைய முன்னேற்ற நினைக்கிறாரு. இந்த ஆரோட பலமும் சக்தியும் என்ன ரிசல்ட்ட தரப்போகுதுன்னு இனி வரப்போற எலெக்ஷன்ல தான் தெரியும். நம்ம பொறுத்திருந்து பாப்போம் விஜயோட இந்த ஆரா எந்த அளவுக்கு பலம் வாய்ந்ததா இருக்குன்னு. சோ இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதுக்கு ஒரு லைக்க போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அண்ட் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்திருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன்.
நன்றி.